இப்பெல்லாம் நான் கூட சில நேரத்தில் யோசனை பண்ணுவேன், இன்னும் நல்லா படிச்சிருக்கணுமேலாம் நிறைய திங்க் பண்ண. நம்ம சம்பாதிக்கிறோம், மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோம், புகழ் பெறுறோம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ்ஸை நினச்சி நான் ஃபீல் பண்ணோம். அப்பப்போ இங்கிலீஷ் பேச முடியலையா, ஒரு உரை இருந்ததுமா, வாட் இஸ் யுவர் நேம், உன் பெயர் என்ன, இது மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்து ஒரு புக்கு வாங்கி அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சில இடத்துல தைரியமாக கொண்டு பேசிடுவேன், ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் டு நைட். அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்போ ஒரு நாள் நான் கார் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. காரில் நிறுத்திட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது 5வது படித்தா என் பேத்தி ரொம்ப அழகாக சொன்னான், தாத்தா நீங்கள் தமிழ்லேயே பேசுங்களேன், ஏன் இங்கிலீஷில் பேசுங்க? ஏம்மா நீங்கள் இங்கிலீஷ் பேசுறது கூட தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்து அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ கூட அந்த இப்போ அவள் MBBS படித்து டாக்டர் ஆயிருக்கா, லயா நீ மட்டும் சொல்லனா நான் இன்றைக்கி நல்லா இங்கிலீஷ் பேசியிருப்பேன், நீ நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் பிள்ளைங்கக்கிட்ட. அப்படி ஒரு நல்ல ஸ்கூலில் நல்ல பிள்ளைகள் படிக்கிறாங்க. இதற்கு காரணம் குழந்தைங்க படிப்புக்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள், அவங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் முதல்வர் இருக்காங்க, துணை முதல்வர் இருக்காங்க, குளோபல் ஸ்கூல் பிரின்சிபால், ஆசிரியர் பெருமக்கள், இந்த விழாவுக்கு தன் குழந்தைகளெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுதுன்னு பார்க்க வந்த பெற்றோர்களுக்கும் அதை ரசிக்க வந்த மற்ற பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இசை ஆசிரியர் சரவணன் அவர்கள், அவர்கிட்ட நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நல்ல பண்பானவராக இருக்கார், நல்ல பண்பு, இசைக்கு முக்கியம் ரொம்ப பண்பு தான்மா, அந்த பண்பு இல்லைன்னா நம்மளுக்கு இசை தெரிஞ்சால் வேஸ்ட்டு தான். பண்பு அன்பு, எல்லார்கிட்டையும் முகம் சுளிக்காமல் நல்லா அன்பாக பேசணும். இல்லைங்க நான் காலையிலேருந்து வீட்டிலேருந்து வரும்போது 150 கிராம் அன்பு தான் எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாம் பூந்தமல்லியிலே எல்லாம் தீர்ந்து போச்சு, அது இல்லை அன்பு, எல்லார்கிட்டையும் நல்லா அன்பாக சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷம் நம்மளே சந்தோஷமாக்கிக்கணும். நிறைய விஷயமா பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த இசை அது கராத்தே கராத்தே அது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஃபீஸ் கட்டுறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா போதும் சார் எங்கள் ஸ்கூலில், யாருமா யாருக்கு அந்த மனசு வரமா, தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது மாதிரி தானே இப்போ எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஸ்கூலை வழி நடத்தும் என் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவர் மனைவியார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமான அதை எங்கேயுமே பார்த்ததில்லை. என்னோட ஆடியோ வீடியோ காமிச்சாங்கல்ல இங்கே பாலி சார் ரஜினி சார்லாம் பேசுவாங்கல்ல, அது போல இது வரைக்கும் யாருமே காமிச்சது இல்லைம்மா. அப்படியே அசந்து போயிட்டேன், அசந்துட்டேன், என்ன இது என்ன எப்போவோ நடந்த அது. உட்கார்ந்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நிறைய பேர் நினைப்பாங்களா, ஏன்னா என் போட்டோ அங்கே இன்னும் ரொம்ப 20 வருஷம் முன்னாடி போட்டோ இருந்தது, இங்கே இப்படி தேவாவா இல்லை வேற மாதிரி இருக்காருன்னு நினச்சிருவாங்களா எல்லாரும்னு ஒரு பயம் எனக்கு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் எடுத்து அழகாக கோத்து அதை அழகாக பண்ணி பிரதிபலித்த என் அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அதை செஞ்ச எல்லாரும் அதை பண்ணியிருப்பேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.